வணக்கம். மாறா புன்னகையோடும் தீர உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையான உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு துப்பறியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இந்த கதைகளை வந்துட்டு நல்லா கேட்டுங்க. ஏன்னா இதில் வந்துட்டு மொத்த கதையும் சொன்னதுக்கப்புறம் அந்த கடைசி ஆன்சரை நான் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி ஒவ்வொரு கேஸுகளையும் ஹேண்டில் பண்ணாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ பார்த்தோன்னா உலக அளவில் ஷெர்லாக் ஹோம்ஸ், ஹெர்குல் போயிரேட் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவாக இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு டிடெக்டிவ் வேணுமே, நம்ம ஊர்லேயும் அப்படி ஒரு துப்பறியல் நிபுணர் வேணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்தாளர் தேவன் அவர்கள் உருவாக்கின ஒரு கதாபாத்திரம் தான் துப்பறியும் சாம்பு. இவர் தேவனோட இயற்பெயர் பார்த்தோன்னா ஆர் மகாதேவன். இந்த கேரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1940களில் உருவாக்குனார், 42 அந்த காலகட்டத்தில் உருவாக்குனார். சாம்பு பார்த்தோன்னா ஒரு சாதாரண மனிதர் தான். இப்போ வந்துட்டு ஹெர்குல் போயிரேட்டோ, ஷெர்லாக் ஹோம்ஸோ மூளையை கசக்கி முக்கிய முனையை கண்டுபிடிச்ச பல கஷ்டமான கேஸுகளை சாம்பு ரொம்ப எளிமையாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணிடுவார். ஸோ சாம்பு அவ்வளோ பெரிய பயங்கரமான திறமைசாலியா அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் திறமைசாலி அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா சாம்புவோட கதைகளில் பார்த்தோன்னா அவருக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் தான் கை கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஹெர்குல் போயிரேட் மாதிரியோ அல்லது ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியோ பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டைப்பில் மட்டும் எழுதாமல் நல்ல நகைச்சுவையாகவும் வந்துட்டு தேவன் இந்த கதைகளை உருவாக்கிட்டு, அதனால தான் அந்த கதைகள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். 10th எஸ்ஏல கூட படிச்சிருப்போம், சாம்பு இன் லண்டன் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு 70-80 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த சாம்பு எப்படி, சாதாரண சாம்பு எப்படி துப்பறியும் சாம்புவாக மாறினார் அப்படிங்கிறத முதல்ல இந்த பாகத்தில் பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு கண்டிப்பாக அவர் எப்படி மாறினார், அந்த இறுதியான கிளைமேக்ஸ் நான் சொல்ல போகிறத அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ கதையை எந்த பகுதியும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக கேளுங்க. ஸோ இப்போதைக்கு துப்பறிய தொடங்கும் முன்பு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சாம்பு வந்து ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு. அந்த பேங்க்கோட பேர் திரிபுராந்தகா பேங்க். அங்கே வந்து சாம்பு ஒரு சாதாரண கிளர்க்காக வேலை பார்க்குறாரு. அவரோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வழுக்கத்தில் ஒரு கொடை வச்சுருப்பார், ஒரு கோட்டு போட்டிருப்பார், இந்த புக்கில் இப்படி போட்டிருக்க மாதிரி தான் இருப்பார். ஸோ வந்துட்டு அவரை பார்த்தாலே வந்து ஒரு அசடு வழியிற மூஞ்சி, ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கும். ஸோ எல்லாருமே அவர் வந்து மதிக்க மாட்டாங்க, மூஞ்சிக்கு பின்னாடி முட்டாள் முட்டாள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் மேனேஜருமே வந்து ஒரு தடவை வந்துட்டு ஆஃபீஸில் எப்படி கூப்பிட்றாங்கன்னா, அந்த முட்டாளை வர சொல்லு அப்படிங்கிற உடனே சாம்பு மனசுக்குள்ள திட்டிகிட்டே போகிறார். சாம்புக்குனா இயற்கையாகவே ஒரு துப்பறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே உண்டு. இவங்கெல்லாம் என் டேலண்ட்டை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் பயங்கரமாக ஏதாவது துப்பறிய போகிறேன், அன்றைக்கி தான் என் டேலண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிருக்காரு. அப்போ தான் வந்துட்டு மேனேஜர் கூப்பிட்றாரு, அந்த முட்டாளை வர சொல்லு அப்படின்னு. உடனே இப்போ சாம்பு வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போகிறார், என் டேலண்ட் தெரியாமல் கூப்பிட்றாங்க அப்படின்னு. மேனேஜர் போய் பார்த்துட்டு வர்றார். பார்த்துட்டு வரும்போது தான் வந்துட்டு முதல் முறையாக அவர் வாழ்வில் வந்து அதிர்ஷ்டம் அடிக்குது. இந்த அதிர்ஷ்டத்தில் தொடங்கி தான் அவர் வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த அதிர்ஷ்டம் கண்டினியூ ஆகுது சாம்புவோட வாழ்க்கையில். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஒரு ஜவ்வாது ஸ்மெல் வந்து காற்றுல வருது. இவர் உடனே ஆச்சரியம், எங்கேருந்து இந்த ஜவ்வாது ஸ்மெல் வருது? ஏன்னா நம்ம ஜவ்வாது யூஸ் பண்ணுறதில்ல, இந்த பேங்க்லேயும் யாரும் ஜவ்வாது யூஸ் பண்ணுறதில்ல, அப்போ இந்த வாசனை திடீர்னு எங்கிட்டிருந்து வருது, எங்கெங்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவர் ஞாபகம் வருது, அவர் கார் செட்டுக்கு போயிருக்காரு. ஏன் கார் செட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் சாம்போட அந்த டிடெக்டிவ் மூளை, எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும், என்னத்தையாவது போய் செக் பண்ணிக்கணும், கண்டது கடியில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் கார் செட்டுக்கு போவார், பேங்க்லாங்கன்னு சுற்றி பார்ப்பார், எது எப்படி இருக்குன்னு பார்ப்பார். ஸோ அப்படி போயிட்டு வந்தவர்களும் அவர் கார் செட்டு ஞாபகம் வருது, நம்ம அங்கே போயிட்டு வந்தோமே, அங்கேருந்து அந்த ஜவ்வாது வாடை வருதா அப்படின்னு திருப்பி வேகமாக வந்து கார் செட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அங்கேருந்து அந்த ஜவ்வாது வாசனை வந்துட்டு வருது. உடனே வந்துட்டு சரி, இது யார் யூஸ் பண்ணியிருப்பா, நம்ம பேங்க்கில் யாருமே ஜவ்வாது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காரோட டயல் கேஜை பார்க்குறாரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு. பார்த்தா அதுலேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரு 70 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிருக்கு. எப்படி நம்ம கடைசியாக பார்த்ததுக்கும் இப்போயும் ஒரு 70 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிருக்கு அப்படின்னு வேகமாக போய் லெஜரை எடுத்து செக் பண்ணுறாரு, யாராவது என்ட்ரி பண்ணியிருக்காங்களா, யார் ஓட்டியிருக்கா அப்படின்னு. பார்த்தா யாருமே லெஜரில் என்ட்ரி பண்ணல. ஸோ அப்போவே புரிஞ்சிருச்சு, யாரோ திருட்டுத்தனமாக வந்துட்டு இந்த நம்ம பேங்க்கோட காரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. 70 கிலோமீட்டர் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்துட்டு 35 கிலோமீட்டரு, ஒரு மெட்ராஸ்லேருந்து பக்கத்தில்னா ஏதோ செங்கல்பட்டு மாதிரியான தூரத்துக்கு யாரோ போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கார். சரி அப்படியே யோசிச்சதோ விட்டுட்டார். வீக்கெண்ட் வருது, வீக்கெண்ட் வந்துட்டு அவங்க மாமா ஊருக்கு செங்கல்பட்டுக்கு போகிறார், எல்லாத்தையும் மறந்துட்டு. பார்த்தா அங்கே வந்து அவருக்கு திடீர்னு ஒரு சவுண்ட் வித்தியாசமாக கேட்குது. என்னென்னு பார்த்தோன்னா அவங்க பேங்க்கோட கார், ஏன்னா இவர் தான் பயங்கர டிடெக்டிவ் மூலம் என்ன ஏதுன்னு எதையாவது லிசன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவங்க பேங்க்கோட கார் சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க பேங்க் காரே தான் போகுது, டிரைவர் சீட்டு பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த லேடியை தான் அவரால், அதாவது சரியாக பார்க்கலாம், ஒரு லேடின்னு மட்டும் தெரியுது, காரை யார் ஓட்டுறா அப்படிங்கிறத அவரால் நல்லா பார்க்கவே முடியல. ஆனால் கார் வந்து இவங்க கம்பெனி கார் தான், இவங்க பேங்க்கோட கார் தான் அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். பண்ணிட்டு ஆகாத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து திங்கக்கிழமை போகிறார். போயிட்டு கார் செட்டுக்கு போகிறாரு, காரில் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்க்குறாரு. 70 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓடிடு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம கார் தான், நம்ம ஆஃபீஸ் கார் தான், யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சனி ஞாயிறில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேகமாக லெஜருக்கு போகிறார். ஒருவேளை யாராவது என்ட்ரி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா என்ட்ரியும் போடலை. ஸோ அப்போ திருட்டுத்தனமாக தான் அந்த காரை யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டார். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மேனேஜர் கூப்பிட்றாரு, அந்த முட்டாளை வர சொல்லு அப்படின்னு.
உடனே ஒரு செம கோபம், எவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், என்னை முட்டாளுங்கிறாயனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேனேஜருங்க போகிறார். போயிட்டு இனிமேலாம் என்னை முட்டாளுங்க கூப்பிடாதீங்க அப்படின்றார். உடனே மேனேஜருக்கு ஆச்சரியம், என்னையா உன்னை எவ்வளோ நாள் இப்படி தான் கூப்பிட்டுக்கிருக்கேன், இன்றைக்கி என்ன கோவப்பட்ட, அப்படி என்ன நீ பண்ணிட்ட, உன் முட்டாள்தனத்தை தானே என்னைக்கும் பண்ணிக்கிருக்க அப்படின்னோடனே நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நம்ம ஆஃபீஸ்கார வந்து யாரோ திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்துட்டு போன சனிக்கிழமை நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் 70 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது, இதுக்கு முன்னாடி அந்த ஜவாத் ஸ்மெல், எல்லா கதையும் ஃபுல்லாக லைன் அப் சொல்கிறார். சொல்லிட்டு லெஜரையும் காமிக்கிறார், பாருங்கள் இதில் என்ட்ரியே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறார். உடனே மேனேஜருக்கு வந்து ஆச்சரியம், முதல் முறையாக சாம்பு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்து பார்க்குறாரு, என்னையா சொல்கிற பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இவ்வளோ நாளுக்கு எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல உட்கார் அப்படின்னு மரியாதையெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உன்னை இவ்வளோ நாளாக உன்னை சாதாரண கிளார்க் லெவலில் வச்சிட்டோம், கிளர்க் லெவலில் உனக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும், இன்றைக்கி தான் உன் மூலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறார். உடனே ஒரு சாம்புகிற ஒரே மகிழ்ச்சி. அடுத்து சொல்கிறாரு, சரி இதை யார்கிட்ட வேற யாரையும் சொல்லியிருக்கியா அப்படின்னா, இல்லை இல்லை யாரையும் சொல்லலை, நேராக உங்கள்ட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பரியா மறுபடியும் நீ புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டேன், நேரம் அவன்கிட்ட சொல்லி தான் உஷாராக இருப்பாங்க, ஸோ இந்த கேஸை என்கிட்ட விட்டுரு, நான் கண்டிப்பாக அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன், உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சாம்புக்கு ரொம்ப மகிழ்ச்சி, போய் அவர் சீட்டில் உட்காந்து நான் பணிகள்லாம் செய்கிறாரு. செஞ்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாரு, கூடியவரை நமக்கு வந்துட்டு எப்படியும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு ஜாலியாக போகிறார். பார்த்தா அங்கே நடந்திருக்க நிகழ்ச்சிகளே வேறு. அடுத்த நாள் வந்துட்டு சாம்பு ஆஃபீஸுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து போன சாம்புக்கு வேலை பறிபோன தான் மிச்சம். ஸோ சாம்புவோட வேலை போயிடுச்சு. சாம்பு வந்துட்டு துப்பறியும் சாம்புவாக இந்த தருணத்துலேருந்து தான் மாறுறார். ஸோ வேலை போனதுக்கு பிறகு தன் மனதில் தூங்கிக்கிருந்த துப்பறியும் திறனை வந்து முழுசாக தட்டி எழுப்பி சாதா சாம்பு வந்து துப்பறியும் சாம்புவாக மாறார். ஆனால் ஏன் வேலை போகணும், பேங்க்கில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனால் சாம்புக்கு வேலை பறி போயிருக்கு, அது ஏன் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதற்கான காரணத்தை நான் அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சாம்புக்கு எப்படி வேலை போயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் அடுத்த பாகத்தில் சாம்பு கண்டுபிடிச்ச சில சுவாரஸ்யமான கேஸ்களையும் அவருக்கு எப்படி வேலை போச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.